கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு சிறுவர்கள் கடிதம் எழுதுவது கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் பாரம்பரிய வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இங்கிலாந்தில் வசிக்கும் எம்மி என்ற 8 வயது சிறுமி எழுதியுள்ள கடிதம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே சிறுவர்கள் எழுதும் கடிதம் அவர்களுக்கு பிடித்த பொம்மைகள் தொடங்கி பலவற்றையும் கேட்கும் வகையில் அமைந்துள்ளது. அதில் சில தன்னலமில்லாத வகையிலும் உள்ளது. அந்த வகையில் எம்மி எழுதியுள்ள கடிதமும் இடம்பெற்றுள்ளது. இது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதில் தனது தாய் தந்தையின் கடனை அடைக்க பணம் அனுப்புமாறு கிறிஸ்மஸ் தாத்தாவிற்கு 8 வயது சிறுமி எம்மி கடிதம் எழுதியுள்ளார். கிறிஸ்மஸ் தாத்தாவிடம் பொம்மைகள் இனிப்புகள் கேட்கும் சிறுவர்களிடையே எம்மி தாய் தந்தைக்காக பணம் கேட்டு எழுதிய கடிதம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. மலேசியாவில் ஜிலாகூர் மாநிலத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கோலாலம்பூருக்கு வடக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மத்திய ஜிலாங்கூர் மாநிலத்தில் சுற்றுலா பகுதியான படாங்கலி என்ற இடத்தில் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவு ஏற்படும் போது 92 பேர் சம்பவ இடத்தில் இருந்ததாக மலேசிய தேசிய பேரிடர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த மண் சரிவில் சிக்கி இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 79 பேர் மாயமாகியுள்ளனர். இதற்கிடையில் சம்பவ இடத்தில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மார்ச் வரை மழை நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜிலாங்கூர் உட்பட பல மாநிலங்களில் கனமழை பதிவாகியுள்ளதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் லியோன் நகருக்கு அருகிலுள்ள கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இறந்தவர்களில் 5 சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் சுமார் 170 தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர களம் இறக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. தீ பரவிய கட்டடமும் 7 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு எனவும் நேற்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு உக்ரைனில் போர் நிறுத்தம் இல்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது. 2ம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் மிகப்பெரிய போராக ரஷ்யா உக்ரைன் போர் பார்க்கப்படுகிறது. போர் தொடங்கி 10 மாதங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் இதனை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக கிறிஸ்மஸுக்குள் ரஷ்யா படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கைகளை தொடங்க வேண்டுமென உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கான எந்த திட்டமும் இதுவரை இல்லை என ரஷ்ய ஜனாதிபதி அலுவலக செய்தித் தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து மன்னரின் மூத்த மகள் இதய நோயால் சரிந்து விழுந்ததாக தாய்லாந்து அரசு அரண்மனை தெரிவித்துள்ளது. மன்னன் வைர்லோங்ஹானின் மூத்த மகளான இளவரசி பஜ்ரஹி தியபா கடந்த புதன்கிழமை மாலை பாங்காக்கின் வடகிழக்கில் தனது நாய்களுக்கு பயிற்சி அளிக்கும் போது சரிந்து விழுந்ததாக அரண்மனை குறிப்பிட்டுள்ளது. 44 வயதான அவர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் பாங்காக்கிற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அரண்மனை அவரது உடல்நிலையை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நிலையானது என்று விவரித்தது. தாய்லாந்தில் உள்ள அரசு அரண்மனையின் மருத்துவ அறிக்கைகள் பொதுவாக தெளிவற்றதாகவும் இரகசியமாகவும் இருக்கும். மேலும் இளவரசி பஜ்ரதியாபாவை பற்றி வெளியிடப்பட்ட ஒற்றை அறிக்கையில் இருந்து அவரது உடல்நிலை எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதை கணக்கிடுவது கடினம் என்று கூறப்படுகின்றது. தற்போது அவரது உடல்நிலை குறித்து அறிக்கை எதுவும் கூறவில்லை. சில அறிக்கைகள் கூறியதை விட இது மிகவும் தீவிரமானது என்று பரிந்துரைத்துள்ளது. இளவரசி ராஜாவின் முதல் மனைவி இளவரசி ஷோம்ஸவலியின் மகள் மற்றும் அவரது மூத்த குழந்தை அவர் 2016 மன்னர் பூமி போல் பதவிக்கு வந்ததிலிருந்து அவரது தந்தையின் நெருங்கிய வட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறார். மேலும் மன்னரின் தனிப்பட்ட காவலில் மூத்த அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். 2 அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் சட்டத்தில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் உள் அரச வட்டத்தில் மிகவும் சிறப்பாக சாதித்தவர். மன்னர் வைர்லோங்ஹான் இன்னும் அரியணைக்கு ஒரு வாரிசை நியமிக்கவில்லை. ஆனால் இளவரசி பஜ்ரதியபா மிகவும் பொருத்தமான வாரிசாக பரவலாக பார்க்கப்படுகிறார். முறையான பட்டங்களை கொண்ட மன்னரின் 3 குழந்தைகளில் ஒருவரான அவர் 1924 அரண்மனை வாரிசு சட்டத்தின் கீழ் அரியணைக்கு தகுதியானவர். அவர் உடற்தகுதி ஆர்வலர் மற்றும் தாய்லாந்தில் தண்டனை சீர்திருத்தத்தை ஆதரிப்பதில் நீண்ட சாதனை படைத்துள்ளார். மேலும் அவர் 2012 முதல் 2014 வரை ஆஸ்திரியாவில் தாய்லாந்து தூதராக இருந்தார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி கொலை தொடர்பான 1000கணக்கான ஆவணங்களை முதன்முறையாக முழுமையாக வெளியிட வெள்ளை மாளிகை உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைனில் 13173 கோப்புகள் வெளியிடப்பட்டதன் மூலம்
சேகரிப்பில் உள்ள 97% அதிகமான பதிவுகள் இப்போது பொதுவில் கிடைக்கின்றன என்று வெள்ளை மாளிகை கூறியது. ஆவணங்களிலிருந்து பெரிய வெளிப்பாடுகள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் கூறப்படும் கொலையாளியை பற்றி மேலும் அறிய நம்புகிறார்கள். நவம்பர் 22 1963 டெக்சாஸின் டல்லாஸ் நகருக்கு சென்றிருந்த போது கெனடி சுடப்பட்டார். 1992 சட்டம் அக்டோபர் 2017 படுகொலை குறித்த அனைத்து ஆவணங்களையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும். கடந்த வியாழக்கிழமை ஜனாதிபதி ஜோ பைடன் சமீபத்திய வெளிப்பாட்டுக்கு அங்கீகாரம் அளிக்கும் ஒரு நிர்வாக அணியை வெளியிட்டார். ஆனால் அடையாளம் காணக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாக்க சில கோப்புகள் ஜூன் 2023 வரை மறைத்து வைக்கப்படும் என அவர் கூறினார். 515 ஆவணங்கள் முழுமையாக நிறுத்தி வைக்கப்படும் என்றும் மேலும் 2545 ஆவணங்கள் பகுதியளவு நிறுத்தி வைக்கப்படும் என்றும் அமெரிக்க தேசிய ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. 1964 அமெரிக்க விசாரணை வாரன் ஆணையம் சோவியத் ஒன்றியத்தில் முன்பு வாழ்ந்த அமெரிக்க குடிமகன் லீ ஹார்வி ஆஸ்வால்டால் கெனடி கொல்லப்பட்டார் என்றும் அவர் தனியாக செயல்பட்டார் என்றும் கண்டறிந்தது. அவர் கைது செய்யப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு டல்லாஸ் போலீஸ் தலைமையகத்தின் அடித்தளத்தில் கொல்லப்பட்டார்.